எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வரதே தான். திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது பிஜேபியா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும், அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத பார்த்தோன்னே இப்ப இத அடுத்த கட்டமா வந்து எப்படி விமர்சனம்ங்கிறது எடுத்துக்கிறது? இங்க சட்டம் வந்த காலத்திலிருந்தே வந்து குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. ஒரு தண்டனை கொடுக்கறதுனால மட்டும் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் திருந்திட மாட்டான். அவனுக்கான சூழ்நிலைகள் தான் வந்து அவனை குற்றவாளியாக்குது. ரெண்டாவது நீங்கள் பயம் வரும் இல்லையா, கடுமையான தண்டனை இருக்கும். ஆமாம், கடுமையான தண்டனை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் வந்து வாய்தா வாங்கிறது, ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அரபு நாட்டிலன்னா அடுத்த நிமிஷம் வந்து கழுத்தை வெட்டி கீழே தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம இது பண்ண முடியாது. இது என்னன்னா, பொள்ளாச்சி சம்பவம் வந்து அது எப்பவோ நடந்த ஒரு விஷயம். அதை வந்து நீங்க நான் பேசுறேன் நீங்க பேசும்போது நான் குறுக்கல, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அதாவது நீங்க ஆண் பெண் சமுதாயத்துல இந்த மாதிரி குற்றங்கள்லாம் வந்து பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. இது காலங்காலமாவே பல இடங்கள்ல அது நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லா இடத்துலயும் தான் அதை பாக்குறோம். நீங்க கம்பராமாயணத்திலேயே வந்து சூர்பரகை ராமன் மீது ஆசைப்பட்டால் அதனால தான் மூக்கறுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இது பெண் மீது ஒரு காம உணர்ச்சியை ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் கொள்வது என்பது ஒரு சகஜமான விஷயம். ஆனால் அது நேர்மையாக அது வந்து சமுதாயத்திற்கு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலூரில் பாருங்கள், ஒரு டாக்டர் பொண்ணோ ஒரு டாக்டர் பையனோ அவங்க டியூட்டி முடிஞ்சு போகிறாங்க. யாரோ வந்து அவங்க போகிற அவங்க வந்து அவங்களுடைய ஆட்டோவை கடத்திட்டு போய் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கும் முந்தானாலும் பாருங்கள், ஒரு காவல்துறை சீரமைப்பு தலைவர் ஜஸ்டிஸ் சிடி செல்வம் அவர்கள் காரில் போகும்போது கார் அவருடைய பிஎஸ்ஓவை நிறுத்தி வெட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுக்கிறதுன்னு சொன்னால், சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்திருக்கிறது இந்த நாட்டில். நீங்கள் நமக்கு வேண்டியவர் முதலமைச்சராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் வந்து அவர் வந்து ஆர்டர் தான் போட முடியும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் வந்து நமது அதிகாரிகள். அப்போ காவல்துறை இங்கே வந்து ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு, காவல்துறை செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மனசில் வந்தாச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் காவல்துறை அத்துமீறல் இருக்குது. கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன், அவன் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறான், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொன்னதுக்காகவே அதுக்காகவே என்னை அடித்தாங்கன்னு அவன் வந்து இன்டர்வியூ கொடுக்குறான். இது எல்லாம் நீங்கள் என்னென்னா, மனிதாபிமானம் வந்து காக்கையுடைக்குள் மனிதாபிமானம் உள்ள ராஜாராம் போன்றவர்கள் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இவர்களுடைய பீரியட்லெல்லாம் வந்து மனிதாபிமானம்னா என்னன்னு ராஜாராம் பார்த்து கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிஎஸ்பி. இல்லை, இப்போ இருக்க காவல்துறை அதிகாரிகள் எப்படி முரண்படுறாங்க, அது என்ன முரண்படுறாங்கன்னா, காவல்துறையில் இன்றைக்கு அவர்கள் வந்து தங்களுடைய கடமையை முறையாக செய்திருந்தால் இந்த நிலைமையே வந்திருக்காதே. நான் வந்து பேசக்கூடிய நிலைமைக்கே வந்திருக்க வேண்டியதில்லை. எடப்பாடியாருடைய போலீஸ் தானே வந்து இப்படி ஒரு சமாச்சாரம் எனக்கு வருது, இது என்னன்னு கண்டுபிடிங்க. அப்புறம் வெளியே கொண்டு வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் சொல்லுவீங்களா? இல்ல, அப்படி இல்ல, அதல்ல. யாராக இருந்தாலும் சகோதரிகள் வந்து கண்காணிப்பு திறமை குறைந்து விட்டதுனால சரி, பெரிய கொடுமையா நடந்ததே, அதுவும் வெளியில வரல, இவ்வளவு நாள் வெளியில வராதுக்கு அங்க காவல்துறை சரியா இல்ல, அரசு சரியா இல்ல, என்ன பண்ணாங்க அவங்க? பட்டியலின பெண் வந்து அந்த பெண்ணுக்குரிய சப்போர்ட் அங்க கிடைச்சிருக்காம இருக்கலாம். அந்த பெண்ணை பயன்படுத்துகிற அந்த மிருகங்கள் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சூறையாடுகிறோம் என்பது கூட தெரியாம செய்யறாங்கிற போது அவர்களுக்கு இந்த சட்டம் ஒழுங்கின் மீது இருக்கக்கூடிய பயம் இல்லை. அந்த பயம் அற்றுப்போன காரணத்தினாலதான்
அவர்கள் வந்து இவ்வளவு துணிச்சலா செய்யறாங்க. அதுல ரெண்டு திமுக ஃபங்க்ஷனரிஸ் வேற சேர்ந்திருக்காங்க. நாங்க திமுகவை குற்றம் சொல்றதுக்கு அதிமுகவுக்கு இருக்கா நியாயம் இருக்கா? ஏன் இல்ல, ஏன் நியாயம் இல்ல? ஏன் அவங்க இவ்வளவு வருஷமா சம்பவம் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, அதுல சம்பந்தப்பட்டது அதிமுகவுடைய நிர்வாகியும் சம்பந்தப்பட்டது. ஒத்துக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன், இப்ப திமுகவை சொல்றீங்களே, இதே கேள்வி அதிமுகவை பத்தி கேட்கணும்ல? கேளுங்க, அது மாதிரி கேளுங்க, பதில் சொல்றேன். இப்ப என்னன்னா, அந்த திமுக இளைஞரணி தம்பி என்ன பண்ணியிருக்கணும், சார் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அல்லது வந்து அவர்களுடைய கட்சியில் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, சார் இது ஒரு மிகப்பெரிய அத்துமீறல், பாலியல் வன்கொடுமை, இது நாளைக்கு சிக்கலை கொண்டு வந்து விடும், நாளைக்கு வந்து நம்ம வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தெரிஞ்சுட்டே ஏண்டா சொல்லாம இருக்கேன்னு, அந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு இல்லையே? அவரும் யாருக்கு யார் சொல்லணுங்கிறீங்க? அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த சம்பவம் காதுக்கு வந்த ஒரு குற்றவாளி தானே? அங்கதான் வர்றேன் நான் இப்ப பாயிண்ட். அவருக்கு பொள்ளாச்சியிலயும் அதிமுகவோட ஈடுபட்டதா எங்கேயுமே சொல்லல. அது யாரோ திருநாவுக்கரசுங்கிற ஒரு பையன் வந்து தன்னுடைய மற்றவரும் ஒருத்தர் இல்ல இல்ல, அங்க வந்து திமுக காரங்க அண்ணா திமுக காரங்க இல்லாம இன்வேரியபிளி எல்லாரும் வாய்ப்பை பயன்படுத்தி இருக்காங்க. நீங்க கட்சி பாகுபாடு கிடையாது, பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அந்த விஷயத்துக்கு நீங்க வாங்க. அந்த விஷயத்துல என்னன்னா, நமக்கு இந்த நாட்டில இருக்கின்ற சகோதரிகளை அல்லது நமது குடும்பத்து பெண்களைப் போல அவர்களை பாவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலையை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலே பல விதமான எதிர்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தாலி அவுத்து வச்சுட்டு போ, தாலி கட்டாதே, அதே மாதிரி வந்து கடவுள் இல்லை. நீங்கள் கடவுள் மீது ஒரு பக்தியும் ஒரு பயமும் இருக்குமானால் அவர்களுக்கு நம்ம செய்யறது பாவம், நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவன் செய்யறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? உத்தரப்பிரதேசத்துல கடவுள் பக்தி அதிகம் தான், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு? அதுதான் இருக்கிற சளி இருக்குங்கிற மாதிரி ஒரு மனிதன் இருந்தா இருக்கத்தான் செய்யும். அதைய ஆட்சியாளர்கள் தான் கவனிக்கணும். உத்தரப்பிரதேசத்துல எந்த கட்சி ஆட்சி ஆளுதோ அவன் கவனிக்கணும், இங்க என்ன ஆட்சி ஆளுகிறார்களோ அவர்கள் கவனிக்கணும். பாலியல் வன்முறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு இதெல்லாம் என்ன பேச்சு பேசுறீங்க? என்ன எதுக்கு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவன் தாலியில இருக்குதா இல்லையா, அது குழந்தையா இல்ல ஒரு இளம் பெண்ணா, இதெல்லாம் பாக்குற ஒரு சூழ்நிலை மனதுல ஒரு தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு போக சொன்னாங்க அப்படின்னா, அப்போ தாலி இருக்கிற பெண்ணை பார்த்தோன்னா, ஐயா அவன் ஒரு குடும்ப பெண் போல இருக்குது, நமக்கு இவங்களோட தாலி கட்டுற பொண்ணுங்க தாலி அணிந்திருக்கிற பெண்ணுங்க எங்கேயுமே பாலியல் வன்கொடுமை நடக்கவே இல்லையா? அதுதான் சொல்றேன் நானு. அதாவதுங்க, இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி இம்மொராலிட்டியான சமாச்சாரங்களை வளர்க்க வளர்க்க நிச்சயமாக இது மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். ஒரு மரியாதை குறையுது இல்ல கிருஷ்ணசாமி அவர்கள். அதாவதுங்க, பொள்ளாச்சி சமாச்சாரம் வந்து அது பர்சனலா யாரோ அவங்க சில பேருடைய ஈடுபாடுகள் பண்ணுச்சு, அதை வந்து மிகப்பெரிய குற்றமா திமுக வந்து போராட்டம் நடத்துச்சு. அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, மிகப்பெரிய குற்றமா எடுத்துச்சு, குற்றம் இல்லையா? அது குற்றம் தான், தனிமனித சாதாரண விஷயம். திமுகல நடந்த சட்டம் ஒழுங்கு சொல்ல முடியுமா? தனிமனித குற்றம் அது. நீங்க வந்து பெரிய குற்றமா வந்து அண்ணா திமுக மேல குற்றம் சாட்டினாங்க, ஆனா அங்கேயே வந்து அண்ணா திமுக கேண்டிடேட் ஜெயிச்சாரு. ஆக நீங்க விருதுநகர்ல போராட்டம் மக்களுடைய விழிப்புணர்ச்சிக்காக அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இனிமேல் இந்த மாதிரி குற்றங்களை வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே தான் வந்து நிர்பயா கேஸ்ல நடந்தது, அதே தான் வந்து யூபிலையும் நடக்குது. ஆக மனிதனுக்கு விழிப்புணர்ச்சி தேவை, பெண்களை மதிக்கின்ற பெண்களை சகோதரிகளாகவும் அவர்களை ஒரு போற்றக்கூடிய பொருளாகவும் நாம் வந்து மதிக்க வேண்டும் என்பதுதான். அவர்களை இழிவு செய்கின்ற, அவர்களை நார்மல் ரூட்ல கலாச்சாரத்தில் இருந்து விலக்கி வைக்கின்ற இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் கண்டிக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் பிஜேபி செய்கிறாங்க அவங்க. அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் செய்யணும். நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு தலித் பெண் வந்து இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட போது தலித் இயக்கங்கள் இன்றைக்கு வரைக்கும் வாயை திறக்கலையே. அதில் அண்ணா திமுக வாய் திறந்திருக்கிறது,
அண்ணா திமுக வந்து எடப்பாடியார் குரல் கொடுத்துருக்காரு, திமுக குரல் கொடுத்துருக்கு, முதலமைச்சர் வந்து உடனடியாக ஆர்டர் போடுறாரு, தலித் இயக்கங்கள்லாம் செய்யலையே, என்ன காரணம்? அப்போது தலித் என்பவன் இந்த நாட்டில் என்ன வேணாலும் நீங்கள் தலித் மேலே செய்வீங்க, தலித்துக்கு தலித்துக்காக போராடுவதற்கு இறைவன் தான் இறங்கி வரணுமா? தலித்து மனிதன் தானே. ஆக தனி மனித குணங்கள் எல்லாமே மிருக குணங்களை அடக்குவதற்கு நமது முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன். இன்றைக்கு உடனே சிபிசிஐடியில் போட்டார். இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவர் தலையிடணும். சரி, அதில் ஒரு விஷயம், இப்போ 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு தனி நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து விரைந்து தண்டனை பெற்று தருவதில் நாங்கள் வந்து மாடலாக இருப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த கேஸ்லேயே வந்து 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்தடுத்து வந்து சாட்சிகள் விசாரணை அப்படிங்கும் போது இது நாட்கள் கடந்து போகும் இல்லையா? நிச்சயமாக நாட்கள் கடந்து போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொள்ளாச்சி மேட்டர்லேயே பாருங்கள், சிபிஐ வந்து கூட இன்னும் வந்து அதனுடைய முழுமையான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படலை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் வந்து எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் அதை மூடி மறைப்பதற்கு இந்த செக்ஸ் மேட்டரில் பெரும்பாலான ஆட்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, அதற்கு பணமும் கைமாறுது. அதே மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, 3-4 நாட்கள்லேயே 3-4 கொலைகள் இந்த மாதிரி வந்து கற்பழிப்பு வழக்குகள் வருது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இன்வேரியபிளி கஞ்சாவோ மற்ற பொருட்களோ இந்த வெளிநாட்டு போதைப் பொருட்கள் வஸ்துக்கள் கூட இப்போ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பத்திரிகையிலையும் செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். இதற்கு போலீஸ் துறை நண்பர்கள் கட்டாயமாக அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது முதலமைச்சர் அவர்களுடைய நாலேஜை கொண்டு போய் இதில் வந்து அவர் அந்த துறையை முடிக்கி விட்டார்களானால் குற்றங்கள் குறையும். சரி, ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட இந்த குற்றங்கள் குறைவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், தண்டனையை வந்து கடுமையாக்கணும். சரி, இப்போ இந்த 60 நாட்களில் போட்டு குற்றப்பத்திரிகை போட்டு நம்ம உடனே இதற்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? அது வந்து வெறும் இந்த உயர்நீதிமன்றத்தோட முடிஞ்சிட விஷயமா, இல்லை அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் இப்படி போட்டு வழக்கு வந்து அதிக நாட்கள் நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது?